இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் இப்போ வந்து திடீர்னு நடந்த சரண்யா கல்யாணம் எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருச்சு. அது இல்லாமல் ஏற்கனவே இதை விட ஒரு பெரிய அதிர்ச்சி தகவலாக சீரியலே மொத்தமாக முடிய போகுது பாஸ் அதனால தான் வந்து இந்த அவசர அவசரமாக எல்லா கல்யாணத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த பாஷா படத்தை வந்து ரஜினி வந்து தலைவர் என்ன பண்ணுவார்னா மூணு விளக்கு வச்சு ரெண்டு தங்கச்சி அப்புறம் தம்பி இவங்க மூணு பேத்துக்காக ஒவ்வொரு விளக்கு ஏற்றுவார்ல, அந்த மாதிரி வந்து ஏற்கனவே வந்து ஐஸ்வர்யாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைத்தாச்சு. அதே மாதிரி இப்போ சரண்யாவுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு விட்டு மாறனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு இந்த காயத்ரிக்கு ஒரு கனவு இருந்தார், அவர் ஏதோ ஒரு பிக்பாஸ் போகிறேன்னு போனவர், அவர் எங்கே போனார்னே அவர் தெரிலல்ல, ஸோ அவரையும் திருப்பி கொண்டு வந்து வச்சுட்டா இது எல்லாத்துக்கும் முடிஞ்சிடும், எல்லா கடமைகளும் முடிஞ்சு மாயின் ஒரு நல்ல அண்ணனாக வந்து இந்த சீரியலை முடிச்சு விட்டுலாம் அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது விஷயம் இல்லை, யாரோட பண்ணி வைக்கிறதுங்கிறது விஷயம் இருக்குல்ல. சரண்யாவும் மனசாட்சியே இல்லாமல் வந்து பாண்டி கூட கல்யாணம் நடந்துச்சு. இப்போ பாண்டியை நல்லா வேறமே இல்லாத மாதிரி இருந்துட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைம் பார்த்து வந்து தாலியை கட்டிட்டார். மூணு முடிச்சு போடுற வரைக்கும் வந்து அப்படியே சும்மாவே இருந்தாங்க சரண்யா அப்படிங்கிறதெல்லாம் நம்புறபடியே சுத்தமாக கிடையாது. இதில் இப்போ வந்து சரண்யா திருப்பி வந்து இது கல்யாணமே கிடையாது, ரே அவன் பேசாமல் வருவான் கட்டிட்டு போவான், அது தாலி அடா தாலி தான் மனுஷனு ரெண்டு பேத்துக்கு பிடிச்சி கட்டணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தாலியை வந்து தூக்கி கழட்டி போடுறாங்களா அப்படின்னா அதையும் பண்ண மாட்டாங்க. என் வாழ்க்கையே போச்சு அப்படி பண்ணிட்டியே அப்படிங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பாண்டி வந்து காதலை காமிச்சு பாண்டியை பிடிச்சி போய் சரி பரவாயில்ல அப்படின்னு அவங்க வாழ்க்கையை வாழ்கிறது அப்படிங்குவாங்க. வாழ்க்கையை வாழ்றதுனா என்ன வெறும் தாலி கட்டா போதுமா, ரெண்டு பேருக்கும் பேசுறதுலேருந்து பழகிறதுலேருந்து எல்லாத்துலேயும் மாற்றுறது. ஸோ இந்த கல்யாணத்தை பார்த்தா ஏற்கனவே இந்த மாறனுக்கும் தாமரைக்கும் பண்ணி வச்ச கல்யாணம் மாதிரி தான் இருக்குது. கடைசி ரெண்டு கல்யாணத்தில் யாருக்குமே திருப்தி இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது அதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்